நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவர் மற்ற ஆப்புடன் ஃபாஸ்டாக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க, மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம். நான் பலமுறை இங்கே பேசிய அண்ணன் சேகர்பாபு அண்ணன் சொன்னார்கள், நான் அழைத்த போதெல்லாம் இங்கே வந்திருக்கிறார் என்று. எனக்கே சில சமயம் சந்தேகம் வந்துவிடும், நான் சேப்பாக்கம் திருவிழுக்கணி சட்டமன்ற உறுப்பினரா அல்லது துறைமுகம் தொகுதிக்கு சட்டமன்ற உறுப்பினரா என்று. அந்த அளவுக்கு கணக்கில் இல்லாத அளவுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன், இந்த துறைமுகம் பகுதிக்கு. இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய சேப்பாக்கம் தொகுதியை விட அதிகமான நிகழ்ச்சிகளில் இந்த துறைமுகம் பகுதிக்கு தான் வந்திருக்கிறேன். நான் வருகிற ஒரு ஒரு முறையும் நீங்கள் கொடுக்கின்ற அந்த வரவேற்பு, அந்த எழுச்சி, அந்த சிரித்த முகத்தோடு என்னை வரவேற்கின்ற அந்த அன்பு, என்னோட தொகுதியில் கூட உடனே சொல்லிடுவாங்க நான் தொகுதி மாற போகிறேன் அப்படின்னு. இந்த பத்திரிகை நண்பர்கள்லாம் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு தினமும் கடந்த 3-4 நாட்களாக நான் தான் அவங்களுடைய பசிக்கு தீனி போட்டு கொண்டிருக்கிறேன். நன்றி, வாழ்த்தியவர்களுக்கு நன்றி. என் மீது அக்கறை கொண்டு அது எப்படி உதயநிதியை நீங்கள் அமைச்சராக்கலாம் அப்படின்னு திடீர்னு நம்முடைய கழகத்தின் மீதும் நம்முடைய அரசின் மீதும் திடீர் பாசம் வந்திருக்கு நிறைய பேருக்கு. அந்த பாசத்திற்கு நன்றி. நான் இளைஞரணி செயலாளராக இந்த துறைமுகம் பகுதிக்கு வந்திருக்கிறேன். இதே திடலில் ஏகப்பட்ட நிகழ்ச்சிகள், அதன் பிறகு சட்டமன்ற உறுப்பினராகி நிறைய நிகழ்ச்சிகள் வந்திருக்கிறேன், நிறைய நலத்திட்ட உதவிகள். இப்பொழுது முதன் முதலாக அமைச்சராக பொறுப்பேற்று உங்களுடைய அன்பையெல்லாம் பெற வந்திருக்கிறேன். இந்த நேரத்தில் எனக்கு மட்டும் கூடுதல் பொறுப்பு கொடுக்கல, அண்ணன் சேகர்பாபு அண்ணனுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரோடு சிஎம்டி சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் அந்த துறையையும் தலைவர் அவர்கள் கூடுதல் பொறுப்பாக கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு நீங்கள் அத்தனை பேரும் அவருக்கு நீங்கள் வாழ்த்து சொல்ல வேண்டும். ஆண்டவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தலைவர் அவர்கள் என்னை அழைத்து இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அதை ஒப்படைக்கும் பொழுது மிகப்பெரிய பொறுப்பு. அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு தயக்கம் இருந்தது. ஆனால் அண்ணன் சேகர்பாபு அண்ணன் போல என்னை வழிநடத்துவதற்கு பல அண்ணன்கள் அந்த அமைச்சரவையில் இருக்கிறதுனால் அந்த தைரியத்தில் தான் நான் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டேன். இப்பொழுது கூட துறைமுகம் பகுதிக்கு வந்து இன்று மாலை சொன்னாங்கள்ல, நான் 6:30 அளவில் விமான நிலையத்துக்கு சென்று என்னுடைய அமைச்சராக பொறுப்பேற்று ஆய்வு செய்வதற்காக திண்டுக்கல் மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், கோவை மாவட்டத்திற்கு 5 நாட்கள் சுற்றுப்பயணம் செல்கிறேன். எனவே இங்கே வந்து உங்களுடைய ஆசையை பெற்று, உங்களுடைய வாழ்த்துக்களை பெற்று, உங்களுடைய அன்பை பெற்று தான் நான் என்னுடைய முதல் சுற்றுப்பயணத்தை துவங்க இருக்கிறேன். நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவர் மற்ற ஆப்புடன் ஃபாஸ்டாக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க, மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம்.